ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் இன்றைக்கி என்ன லன்ச் பண்ணுறீங்க? எங்கள் வீட்டில் இன்றைக்கி மட்டன் கிரேவி, மட்டன் சூப்பு பண்ணலாம். வாங்க, எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ மட்டன் சூப்பு செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு சூப்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க. மட்டன் ஃபஸ்ட்டு எலும்பு கறியுமாக வாங்கியிருக்காங்க. அதில் வந்து என்னென்னா கொஞ்சம் கொழுப்பு சேர்த்து வாங்கினா தான் இந்த சூப்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பாருங்கள், கறி எலும்பு கறியும் சேர்ந்துருக்கு, கொஞ்சம் கொழுப்பு சேர்ந்துருக்கு. இந்த சூப்பு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும். சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு. இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, மீடியம் லென்த்தாக கூடாதுன்னு ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூனு சோம்பு, இது மூணையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் முதல்லையே. இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு இலை, ஒரு பட்டை, ஒரு 4-5 கிராம்பு. இப்போ நம்ம செய்வோமா? சட்டியை காய வச்சு இதுக்கு நல்லெண்ணெய் தான், நல்லெண்ணெய் ஊற்றுவோம். போடும் இதில் இலையை போட்டுருவோம். இலை ஒழிஞ்சிருச்சு. இந்த கிராம்பு போடுறேன். கிராம்பு போடும்போது கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, தெரிக்கும். அதுக்கடுத்து இந்த பூண்டை போடுவோம். பூண்டெல்லாம் வந்து சூப்பில் போடுறது நம்ம திண்டலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கருகப்பிலையை போடுவோம். சின்ன வெங்காயம் போடுவோம். எல்லாம் ஈஸியானது தான். ஓகே, இதெல்லாம் இதில் இந்த எலும்பையும் போட்டு பறக்குவோம், பறக்கி விடுவோம். இந்த எண்ணெயிலேயே இது வந்தா நல்ல டேஸ்டாக இருக்கும். இதுக்கு ஒரு தக்காளி போடுவோம். இது பச்சை மிளகாயோ வர மிளகாயோ மிளகா பொடியோ எதுவுமே கிடையாது. இது நம்ம வீட்டில் காய்ச்ச தக்காளி, ஒரு தக்காளி. போட்டாச்சா? இதில் மஞ்சப்பொடி போடுவோம். நம்ம வீட்டிலே அரைச்ச மஞ்சப்பொடி. இப்போ இதில் இது விரலி மஞ்சள், விரலி மஞ்சள் கடையில் வாங்க. இது மிளகு, ஜீரகம், சோம்பு அரைச்ச கிழவை, இது சூப்பராக இருக்கும். இதில் வேற உரப்புக்கு இந்த மிளகு தான், வேற ஒன்றும் இல்லை. நல்லா அப்படியே கொஞ்சம் வதக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வதக்கிட்டு தண்ணியை ஊற்றி ஒரு 5 விசில் விட்டோம்னு வச்சுக்கோங்க. இதுலேயே கொஞ்சம் சால்ட்டை போட்டுருவோம். பாருங்க சரியா, இதை வந்து போட்டுட்டு ஒரு 5 விசில் விட்டுட்டோம்னா சூப்பரான மட்டன் சூப் ரெடி. இந்த இருக்கு, இதை இறக்கிட்டு நம்ம வந்து மல்லித்தலை போட வேண்டியதான். இந்த மல்லித்தலை வச்சிருக்கேன், மல்லித்தலையை இறக்கும்போது அவ்வளோதான். இது 5 விசில் விட்டோம்னா சூப்பரா இருக்கும். இந்த சூப்பு வச்ச பிறகு பார்க்கலாம். Thank you very much for watching. முடிஞ்ச எடுக்க வேண்டியது அருமையான, வாரத்துல ஒரு நாள் வச்சுக்கலாம் சூப்பு, அதனால தப்பு கிடையாது. கடையில நீங்க மட்டன் வாங்கும்போது கொஞ்சம் ஒரு 100 ரூபாய்க்கு எலும்பு வாங்கிட்டு வாங்க போதும், அதை வச்சு சூப்பர். இதே சளி, இருமல், காய்ச்சல் எல்லாத்துக்குமே நல்லது. ஒரு சூப் போட்டு குழந்தைகளுக்கு எல்லாம் இதை கொடுத்து சாதத்துல பிசைஞ்சு கொடுங்க, நல்லது. தேங்க்யூ வெரி மச். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Bye bye. Thank you so much, viewers.